பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், இதெல்லாம் ஆராய கூடாது. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூட நீட்ஸ்ல இன்னைக்கு நம்ம எஸ்ஆர்எம் செவிலியர் கல்லூரியில இருக்கோம். மாணவிகள் மாணவர்கள் அனைவருமே தான் இங்கே இருக்காங்க. எல்லாருமே இரண்டாம் ஆண்டு, இவங்க தான் வந்து வருங்காலத்தில் பயங்கரமான சேவை புரிய போகிறாங்க. என்னம்மா கண்டிப்பாக அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான பழமொழி என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரம் பேரை கொண்டாதான் அற வைத்தியம். அந்த வகையில் இந்த பழமொழிக்கான முதல் விளக்கத்தை கொடுக்க வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வைரவப்ரியா. இந்த பழமொழிக்கு என்ன விளக்கமா இருக்கும்? அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சு செய்யணும், தெரியாம அறகுறையா எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கு இந்த பழமொழிக்கு என்னமா சம்பந்தம்? இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன். நான் வந்திருக்கேன். பேர் சொல்லுங்க. கார்த்திக். சொல்லுங்க, இந்த பழமொழிக்கு என்ன விளக்கமா இருக்கும் கார்த்திக்? ட்ரை பண்ணாதான் கத்துக்க முடியும். ட்ரை பண்ணாதான் கத்துக்க முடியும். எதுவுமே வந்து முயற்சி பண்ணாதான் கத்துக்க முடியும்னு கார்த்தி சொல்லியிருக்காரு. நீங்க அந்த மாதிரி என்னத்தை கத்துட்டீங்க இது வரைக்கும்? ஊசி போடுறத கத்துக்கிட்டேன். கீழியா என்ன எகத்தாலம் இல்ல பேஷண்ட்டுக்கு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் நீ ஊசி போட்டா எப்படிப்பா? என்ன அப்படிலாம் கரெக்டா ட்ரை பண்ணி போட்டலாம். கார்த்திக் அருமையா ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் கைத்தட்டி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நன்றி கார்த்திக். அடுத்து நம்ம பழமொழிக்கு விளக்கத்தை சொல்ல வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பத்மா கலா. சொல்லுங்கம்மா, இந்த பழமொழிக்கு என்ன விளக்கமா இருக்கும்? எது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். தெளிவா தெரியாம நம்ம எது செஞ்சாலும் தப்புலதான் போய் முடியும். நீ தெளிவா சொல்லு ஃபர்ஸ்ட். சும்மா காமெடி பண்ண கோச்சுக்காதீங்க. எதை தெளிவா தெரிஞ்சுக்கணும்? எந்த ஒரு விஷயத்தும் கத்துக்கிட்டாலும் தெளிவா கத்துக்கணும். அரையும் குறையுமா கத்துக்கிட்டா அது விளைவில் தான் முடியும். அதனால எதையும் நிலத்துல தான் முடியும். விளை நிலையத்துல விளைவில் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. ஆமாம்மா, ஒரே மாதிரியே வருவாங்க. அதான் எல்லாத்தையும் நம்ம 1000 பேர் பார்க்குறோம். அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு டிசிஷன் எடுப்போம் நம்ம. அதான் 1000 பேஷண்ட்டையும் படுக்க வச்சுட்டு இந்தமா முடிய போறோம். அதுதான 1000 பேஷண்ட் படுக்க ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பேஷண்ட் பார்க்குறோம்ல, அதை பார்த்து நம்ம வந்து கத்துக்கிறோம். அப்பதான் பாதி வைத்தியர் ஆகும். உங்க பேர் சொல்லுங்க. ஸ்வர்தா. ஸ்வர்தா, எப்படி இருக்கீங்க? ஆஹா, அவனா நீ? சொல்லுங்க, நீ எதனால அந்த படிப்பை தேர்வு பண்ணீங்க? இன்ட்ரஸ்ட். ஒரு இன்ட்ரஸ்ட் புதுசாவே நிறைய வந்துட்டே இருக்கு அதனால ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சு அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்காச்சு அவசியம் இல்ல பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் சோ முயற்சி இருந்தா அதையும் செய்யலாம் அதனால முயற்சி செஞ்சு அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இறுதியா நம்ம பழமொழிக்கான விளக்கத்தை சொல்ல வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஜூலியட். சொல்லுங்க, இந்த பழமொழிக்கு என்ன விளக்கமா இருக்கும்? 1000 பேர் கொண்டாதான் அற வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழமொழி மாத்திட்டாங்க. 1000 பேர் அப்படின்னு மாத்திட்டாங்க. அது உண்மையா என்னன்னா 1000 பேர் வேர்கள் கொண்டாதான் அற வைத்தியம் ஆக முடியும் அப்படின்னு. தமிழ்நாட்டுல எவ்வளவோ நிறைய வேர்கள் அந்த மாதிரி மூலிகைகள் நிறைய இருக்கு. அது மூலமா தான் முன்னாடி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு 1000 வேர்களை கொண்டாதான் அற வைத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப தேடல் இன்னும் நிறைய இருக்கு. அதனால இன்னும் நீங்க நிறைய தேடல் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றதா இந்த பழமொழி. அப்படிதானே? பழமொழிக்கான சரியான விளக்கத்தை சொன்ன மாணவிக்கு நம்ம ஆஷிப் பிரியாணி வழங்கும் ஒரு கிஃப
கேட் ட்ரைனிங் சென்டர் வழங்கும் ஒரு அழகிய பேக் உள்ள டிஷர்ட் இருக்குமா? ஓகே, கைத்தட்டி நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கோம்.